டேய் லோக்கி சொல்லு மணி, என்னடா ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்டுருக்க? ஓரியோ தான் சாப்பிட்றேன், என்னடா ஓரியோ சாப்பிட்றேன்ற? என்ன நீ எல்லாத்தையும் மறந்துடுவியா? நான் மறந்துட்டேன். கொஞ்சம் மேலே பேர். என்ன மேலே பார்க்குறான் பைத்தியம்? இந்தியாவில் எப்படி ஓரியோ பிஸ்கெட் மார்க்கெட் பிடிச்சாங்க அதை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எங்கே போனாங்க? ஐ ஓரியோ. டேய் மணி, என்னடா ஓரியோ சாப்பிட்டுருக்க? எல்லாம் எத்தனை வீடியோ எடுக்கணும்? அடோப் பாவி அடிச்சா போகிறான் அந்த பெல்ட்டி. ஹலோ கைஸ், ஓரியோ 2011 தான் இந்தியாவில் வந்தாங்க. இந்தியாவில் வந்தோடனே அவங்க பெரிய சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் பிஸ்கெட் மார்க்கெட்டில் பார்லேவோ பிரிட்டானியா தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுனா மார்க்கெட்டை பிடிக்கிறதா ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ஓரியோக்கு. ஓரியோ மார்க்கெட்டை இவ்வளோ ஈஸியாக பிடிச்சாங்க. அதுக்கு ரீசன் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபஸ்ட் ஃபாதர் சைல்டு காம்பினேஷனில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, அது நல்லாவே ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் மக்கள் அதிகமாக கூடுற இடத்த பார்த்து அட்வர்டைசிங் பயங்கரமாக பண்ணாங்க. பஸ் ட்ரெயின், பஸ் சீட்டு, பஸ் பிடிக்கிற ஆண்டில், ட்ரெயின் பிடிக்கிற ஆண்டில், ட்ரெயினில் அட்வர்டைசிங் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க. ஓரியோ வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்கள் காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண உடனே ஓரியோ நல்லாவே ரீச் ஆச்சு இந்தியாவில். அண்ட் ஓரியோ வந்து ஒரு ஃபேவரட் ஃப்ளேவராக மாற ஆரம்பிச்சு. ஓரியோ கேக்ஸ், ஓரியோ ஐஸ்கிரீம், ஓரியோ மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. 2014, 15, 16 அந்த டைமில் அந்த ஓரியோ ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்தது.